எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு காலத்துல நான் செல்ல வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு இடமா போகும்போதும் தம்பி சாப்பிட்டாலா சாப்பிடலையா செலவுக்கு அவனால முடிஞ்சது 1000 ரூபாய் ரெண்டாயிரமோ அண்ணன் கொடுத்து உதவுவாங்க. அது எனக்கு அப்பதைக்கு எப்படி சொல்றது, ஏன்னா பல இப்ப கூட பல சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா யாராவது நமக்கு வந்து அதுல பக்கத்துல ஏதோ ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நம்ம கவனிக்க மாட்டாங்க ஒரு இயக்கங்கள் இருக்கும் போது அவன் என்ன கஷ்டப்பட்டு வந்திருப்போம் அப்படின்ட்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்தவரு அண்ணன் மலர்ச்சாமி. அதே போல அப்ப மலைக்கண்ண சொல்லணும்னா என்னோட கல்யாணத்துக்கு வந்து 21,000 ரூபாய் வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்து டொனேஷன் வந்து பண்ணாங்க. அந்த டொனேஷனை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கேமரா வந்து அவங்களோட பங்களிப்பு தான். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த 21,000 ரூபாய் எனக்கு மேற்கொண்டு நான் ஒரு 25,000 ரூபாய் போட்டு மொத்தம் 50,000 ரூபாய்க்கு அந்த ஒரு கேமரா அவங்க எடுக்க முடிஞ்சு. அன்னைக்கு அந்த அவங்க அந்த ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமரா அவங்க இருந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா மகாசக்தி இந்த நடக்கல வந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு எத்தனையோ நம்ம சமூகத்துல பல இயக்கங்கள் இருக்கு. அந்த குடும்பத்தை நேரடியா சந்திக்கிறாங்க, ஆறுதல் கூடுறாங்க, அங்க மைக் கிடைச்சா அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்திட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மைக்கு பிடிச்சி பேசுற பழக்கம் கிடையாது. மைக்கில் வந்து நாங்க அதை பண்ண சொல்றேன். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இவங்கனால முடிஞ்சத அந்த மகாசக்தி இந்திரநாத கட்ட சார்பாகவும் இந்திரநிதி சார்பாக வந்து அவங்களால முடிஞ்சத படிப்பாளி, ஒரு வழக்கறிஞர் படிச்சக்கூடிய ஒரு இளைஞர். ஆனா அவர் எடுத்த பாதைகள்ன்றது மாறிச்சு. அவர் ஆயுதம் எடுத்ததுக்கான காரணம் வேற. ஏன்னா அந்த பகுதியில ஒரு சில நேரம் வந்து அவர் அந்த ஆயுதத்துக்குள்ள தள்ளப்பட்டார் அப்படின்ற. ஆனா அந்த மாதிரி களப்போராளி இருக்கிறதால அண்ணன் சொல்ற மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம பேச முடியுது. சரி, இவருக்கு ஒண்ணுன்னா அந்த சமுத்திர ஒருத்தங்க வருவாங்களா அப்படின்ற அந்த அச்சத்துல ஒரு சில மாற்றாளர்கள் வந்து இருக்கிறதுக்கான சூழல் ஏற்படுது. மெயின் நான் சொல்ல வரேன், ஆயுதங்களை விட பேனாமொழி தான் வந்து கூர்மையானது. இன்னைக்கு அன்புத்தகையில இருந்து நம்ம மாநிலத்திலே முதன்மை எடுத்த பிறகம் அந்த பொண்ணுக்கு முதல் குத்துற முதல்ல வந்து குத்தப்பட்ட முத்திரை வந்து பாத்தீங்கன்னா தள்ளிக்கின்ற சாயம். அந்த பெண்ணு என்னதான் வந்து கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு டியூஷன் கூட போறதில்லை. எனக்கு அந்த ஊர்ல போய் விசாரிச்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது சொல்றோம், பாப்பா டியூஷன் கூட போறதில்லை. அப்ப அந்த பெண்ணு தன்னோட குடும்பத்தை யோசிக்குது, தன்னோட பெற்றவர்களை யோசிக்குது, நம்ம நம்பி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்ன்ற அந்த அடிப்படையில படிக்க. இந்த மாதிரி நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களாக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் அனைவரும் வந்து கல்வியில முன்னேறுங்க. இந்த சமூக முன்னேற்றம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கல்வி பொருளாதாரம் அரசியல். நம்மகிட்ட கல்வி பொருளாதாரம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அரசியல் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம முன்னைக்கு பயன்போன்னு சொல்லிக்கிட்டு வருங்காலங்களில் இளைஞர்கள் சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு சாதி பற்று சாதி வெறியோட சொல்ல அந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்து படிக்கூடிய இணைங்கிறது உங்களோட கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் காட்டுகின்றதை வேலை கேட்டுக்கிறேன். நன்றி, வாய்ப்பு தர.